இன்னைக்கு ஃபஸ்ட் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் மெயின் லீடில் ப்ளே பண்ணியிருக்க படம் பிகில். இந்த படத்தில் ஜாக்கி சராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தில் விஜயோட பார்ட்டை நேத்தே முடிச்சுட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ படப்பிடிப்போட கடைசி நாளில் விஜய் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் கோல்டு ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிங்கில் ஃபுட்பாலையும் பிகில் டைட்டிலையும் பொறிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்பு. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சுரேஷ் காமாட்சி ப்ரொடக்ஷனில் சிம்பு மாநாடு படத்தில் நடிக்கிறதா இருந்தது. பட் சில காரணங்களால் சிம்பு அந்த படத்திலிருந்து விலகிட்டதா சுரேஷ் காமாட்சி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ சிம்பு சினி கிரியேஷன்ஸ் பேனரில் சிம்பு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறதாவும் அந்த படத்துக்கு மகா மாநாடுன்னு டைட்டில் வச்சிருக்கிறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை 125 crores பட்ஜெட்டில் உருவாக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோமாளி. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஜெயம் ரவி மெயின் லீடில் நடித்து முடிச்சிருக்கிற படம் கோமாளி. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படம் ஃப்ரெஞ்ச் படமான கிக்கின் இட் ஓல்டு ஸ்கூலோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பாடலாசிரியர் ஸ்னேகன் நடிச்சிருக்கிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் துரு விக்ரம். ஆதித்ய வர்மா படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறாரு துரு விக்ரம். அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்காக உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ரத்தன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கான எதர்கடி சாங்கை கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கை துரு விக்ரமே பாடியிருக்கிறதாவும் சாங்கில் வர ரேப் போர்ஷனை அவரே எழுதியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வடிவேலு. எல்லா தரப்பு ரசிகர்களாலையும் கொண்டாடப்படுற காமெடி நடிகர் வடிவேலு இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தோட பிரச்சனைனால எந்த படத்துலையும் நடிக்காமல் இருக்காரு. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிட்டதாகவும் சுராஜ் டைரக்ஷனில் ஒரு பெரிய படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறதாவும் அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கிறதாவும் செப்டம்பர் எண்டில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடிவேலு இனிமே வருஷத்துக்கு 2 படங்களில் நடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பப்பி. ஆக்டர் வருண் கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் டெபியூட்டன் நட்டு தேவ் டைரக்ஷனில் பப்பி படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்கிறதாவும் படம் அடல்ட் காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.